ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூவர்ஸ், அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். சிவபெருமானாக தெரிந்த பெருமாளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வியூவர்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகாராஷ்டிரா மாநிலம் பண்டரிபுரத்தில் சந்திரபாகா நதிக்கரையில் அமைஞ்சிருக்க வைஷ்ணவ தலமான பாண்டுரங்கன் கோயிலில் பகவான் கிருஷ்ண பரமாத்மா இங்கே பாண்டுரங்கனாக சேவை சாதிக்கிறாரு. அவர் ஒரு தடவை சிவரூபமாக காட்சி தந்த அற்புதம் நடந்துச்சு. அப்படி எதற்காக நடந்துச்சு, அதோட வரலாறு என்னென்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். பண்டரிபுரத்தில் நரஹரி என்ற பெரிய சிவபக்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் தங்க ஆபரணங்களை வடிவமைக்கும் தொழில் செஞ்சுட்டு வந்தார். நரஹரி தீவிர சிவபக்தராக இருந்ததால் திருமாலை தரிசிக்கவோ வழிபடவோ மாட்டார், அவருடைய நாமத்தை உச்சரிக்கவோ மாட்டார். மேலும் பாண்டுரங்கன் கோயில் வழியாக போக நேர்ந்துச்சுன்னா நேராக போகாமல் சுற்றி வளைச்சிட்டு தான் போவார். பாண்டுரங்கனுக்கான திருவிழா நடக்கும் சமயங்களில் வெளியூர் போயிடுவார். இப்படி தான் அவர் பாண்டுரங்கனை தவிர்த்துட்டு வந்தார். பண்டரிபுரத்தில் இருக்க பெரிய செல்வந்தர் பாண்டுரங்கன்கிட்ட அளவற்ற பக்தி கொண்ட நிலையில் அவருக்கு நீண்ட வருடங்களாக புத்திர பேர் இல்லை. அவர் பாண்டுரங்கன்கிட்ட, இறைவா உன் அருளால் எனக்கு புத்திர பேர் கிடச்சிச்சுன்னா நான் உனக்கு பொண்ணில் நவமணிகளோடு செஞ்ச பொன்னரிநாத காணிக்கையாக அளிப்பேன்னு அவர் வேண்டிக்கிறாரு. பண்டரிநாதரோட கருணையால் அவருக்கு புத்திர பேர் கிடச்சிது. செல்வந்தரும் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பொன்னரஞ்சான் செய்கிறதுக்கு சிறந்த பொற்கொள்ளரை வந்து தேடினார். ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நரஹரிதா பொன்னரஞ்சான் செய்ய சிறந்தவர்னு சொன்னதை அடுத்து நரஹரிக்கிட்ட போகிறாரு. ஐயா, நான் பாண்டுரங்கனுக்கு நவமணிகளால் ஆன பொன்னரஞ்சான் செய்ய உங்களோட உதவியை நாடி வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட நரஹரி, நான் இதுவரை பண்டரிநாதன் கோயிலுக்கு போயிட்டு பண்டரிநாதனை வழிபாடு செஞ்சதில் பண்டரிநாதன் எப்படி இருப்பார்னும் கூட எனக்கு தெரியாததால் என்னால் பண்டரிநாதனோட இடையளவுக்கு பொன்னரிநான் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. அதற்கு செல்வந்தர் என்ன சொல்கிறாருன்னா, பண்டரிநாதனோட இடையளவன் நான் அளந்துட்டு வரேன், நீங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி பொன்னரிஞான் செஞ்சுட்டு தாங்கன்னு சொல்கிறாரு. முதல்ல மறுத்த நரஹரி செல்வந்தரோட வற்புறுத்தலால் செஞ்சு கொடுத்த போது அளவு சரியில்லாமல் போக திரும்பவும் வந்து மாற்றி செஞ்சு தராரு, அதுவும் சரியில்லாமல் போகுது. அதை அடுத்து நரஹரியையே வந்து பெருமாளோட இடையளவை அளந்து செஞ்சு தரும்படி செல்வந்தர் சொல்கிறாரு. அதற்கு மறுத்த நரஹரி பாண்டுரங்கனோட இடையோட அளவை அளக்க கண்களை கட்டியாவது வந்து எடுக்கும்படி வந்து சொல்கிறாரு. அதை அடுத்து கண்களை கட்டிட்டு வந்த நரஹரி இரண்டு கைகளாலும் வந்து பாண்டுரங்கனை தொட்டு பார்க்குறாரு. பாண்டுரங்கனோட இடையில் புலி தோல் இருக்கிறது போல் நரஹரியோட கைகளுக்கு தென்பட்டுச்சு. நரஹரி சந்தேகத்தோட பாண்டுரங்கனோட மற்ற அங்கங்களை தொட மான், மலு, சூலம், அக்னி, உடுக்க, சடாமகுடம், அதற்கு மேலே பிறச்சந்திரன், கங்கை, குண்டலங்கள், நெற்றி கண்ணு எல்லாமே வந்து இருக்கிறத அவர் உணர்ந்தார். நான் பாண்டுரங்கனை காணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு கண்களை கட்டிக்கிட்டு வந்தேன், இங்கே திருமாலுக்கு பதிலாக சிவபெருமான அல்லவா நான் உணர்றேன்னு நினச்சபடி கட்டிய கண்களை வந்து அவிழ்க்கிறாரு. அங்கே நீல நிறத்தில் இடையில் கைகளை வச்சுக்கிட்டு பட்டு பீதாம்பரம் மணி முடியுடன் சிரித்த முகமாக பாண்டுரங்கன் காட்சியளிக்கிறாரு. மீண்டும் கண்களை கட்டிக்கிட்டு பாண்டுரங்கனை தொட்டு பார்க்குறாரு. அவரோட கைகளுக்கு சிவபெருமான் தென்பட்டார். அதை அடுத்து திரும்பவும் கண்களை திறந்தா எதிர்க்க பாண்டுரங்கன் நின்றுட்டு இருக்காரு. கண்களை கட்டுனா கங்காதரனையும் கண்களை திறந்தா கண்ணபிரானையும் அல்லவா பார்க்குறேன், இது என்ன அதிசயம்னு ஒன்றுமே புரியலையேன்னு நினச்சபடி பல தடவை கண்களை மூடி கண்களை திறந்தும் பார்க்குறாரு. அப்போதான் மாலவனே மகாதேவன் பரமேஸ்வரனே பாண்டுரங்கன் என்ற ஞானத்தை அவர் அடைகிறாரு. அதுவரை தான் செஞ்ச தவறுக்காக மாலவனிடம் மண்டியிட்டு மன்னிப்பு வேண்டுறாரு. அதன் பிறகு பாண்டுரங்கனையும் அவர் அன்று முதல் தொடர்ந்து நரஹரி வழிபட்டுட்டு வந்தார். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிவபெருமானாக தெரிந்த பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.